ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் சிலம்பரசன் பேசுகிறேன். நம்ம ஜவஹர் டிவியில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம், அவருடைய வாகனம் எது, அவருக்கு பிடிச்ச உணவு எது அப்படின்னு சொல்லி நம்மளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து மக்கள்கிட்ட, சேலம் மக்கள்கிட்ட போயிட்டு விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியெலாம் கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, கொரோனா வந்து மூணாவது அலை வந்து பரவிட்டு இருக்கிறது காரணத்தினால எங்கேயுமே விநாயகர் சிலையை வந்து கொண்டாடக்கூடாது, அங்கே கொண்டாடக்கூடாது, இங்கே கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அது வந்து நல்ல ரூல்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்ட நெரிசல்களை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இருந்துட்டு போட்டோம், இந்த வருஷம் விநாயகா இப்படியே போயிட்டுருக்கு, அடுத்த வருஷம் நல்லபடியாக உங்கள் சிலையை நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, எல்லா ஃபங்க்ஷனும் சிறப்பாக கொண்டாடணும், நாங்கள் நார்மல் லைஃபுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்ட்டு பாகுபாடு இன்றி நம்ம வந்து எல்லா விழாக்களையுமே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் தான் இன்றைக்கி. ஸோ விநாயகர் சதுர்த்தி தினத்தில் உங்ககிட்ட பேசிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை என் சார்பாகவும் நம்ம டீம் சார்பாகவும் சொல்லிக்கலாம். சரி வாங்க, நம்ம மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன். டிவியில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க, எது கொண்டாடுறான்னு கேள்வி கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒருத்தர் சார் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட ஏன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்போம். சில பல கேள்வியெலாம் கொடுத்து ஜவஹர் டிவிலேருந்து என்ன அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணன், எல்ஐசி கிருஷ்ணன். எல்ஐசி கிருஷ்ணன், அதாவது தன்னுடைய பேரையும் பிள்ளையார் சொல்லி மாதிரி முன்னாடி சொல்லி அவர் பேர் சொல்கிறாரு. கிருஷ்ண ஐயா, விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க? அதாவது விநாயகர் பிறந்தனால விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். அட என்னப்பா, இந்த கேள்வி கூட தெரியாமல் மைக்கும் கேமரா முன்னாடி வந்து நிற்கிற, விநாயகர் சதுர்த்தி பர்த்டே அதனால வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கய்யா, இதெல்லாம் ரைட்டு தான். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜைலாம் பண்ணுறாங்கல்ல, அப்போ மந்திரம் சொல்லிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மந்திரம் ஏதாவது தெரியுமா? மந்திரங்களா? பூஜை எனக்கு வந்து பாட்டு மட்டும்தான் பாட தெரியும். சரி, அதனால வந்து கூட சேர்ந்து பாடுறீங்களா? சரி ஓகே. தமிழ் சினிமாவில் விநாயகர் சதுர்த்தி பற்றி பாட்டு வந்திருக்கோம், அதை பற்றி நான் பாட்டுமா? இப்போ பாருங்கள், வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்வையும் எத்திக்கும் தந்திடும் பேரழகா. ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் பாடணும். அப்படியா? ஆமாம். வீர விநாயக வெற்றி விநாயக, அதுக்கு மேலே அதுங்க அவ்வளோதான். சரிண்ணா, இன்னொன்று என்னென்னா, இந்த பிள்ளையார் சுழி போட்டு செயலிடும் தொடங்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது நமக்கு வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. என்ன ஐதீகம் இருக்குன்னா, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த செயலையும் தொடங்குவாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாதவங்க அதை செய்ய மாட்டாங்க, ரைட்டுங்களா? கடவுள் மேலே பக்தி உள்ளவங்க மட்டும்தான் அதை செய்வாங்க, மற்றவங்க செய்ய மாட்டாங்க. அதே போல் காவிரி உருவானது காரணமே விநாயகர் தான். ஆமாம், என்ன கேட்டிங்கன்னா, அகத்திய முனிவர் வந்துட்டு கமண்டலத்தில் அந்த காவிரி யாத்திரை இருக்கு இல்லையா, அதாவது கங்கா யமுனா கோதாவரி இவங்க மூணு பேரும் வரக்குள்ள அந்த கோதாவரி இருக்கு இல்லையா, அந்த கோதாவரி வந்து வழி விடாது. கங்கா யமுனா சரஸ்வதியா, கங்கா யமுனா அது கற்பனை போடுவாரா? சரி சரி, கற்பனை போடு. அதாவது அந்த தண்ணியை என்ன பண்ணுறாருன்னா, கமலத்தில் அடக்கி வச்சிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வறட்சியாக இருக்கிறதுனால எல்லாம் போய் விநாயகர்கிட்ட முறையிடுறாங்க. முறையிடக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா, விநாயகர் பார்க்குறாரு, அடாடா இவ்வளோ வறட்சியாக இருக்கா, அதனால் இது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கை உருவத்தில் போய் அந்த கமண்டத்தை சாய்ச்சிடுறாரு. சாய்ச்ச உடனே அந்த கமண்டில் இருக்கிற தண்ணி அப்படியே காவேரியாக உருவெடுத்து ஓடுது. யார் சாய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா விநாயகர். ஆமாம், அகத்தியருக்கு கோபம் வருது. பார்த்தா யாருன்னு பார்த்தா விநாயகர் உருவத்தில் இருக்கார். ஸோ வந்து விநாயகரை பற்றி அழகாக காவிரி எப்படி உருவானுச்சு அப்படின்ற ஒரு விதத்தை அழகாக சொல்லி முடித்தார். நம்ம உங்கள் பேர் சிலிப்பி சொல்லிடுறீங்களா? மறந்துட்டேன். என் பேர் எல்ஐசி கிருஷ்ணன். எல்ஐசி கிருஷ்ணன் ஐயா வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, நம்ம கஜினி சூர்யா மாதிரி நான் மறந்து போயிடுறேன். நன்றிங்க ஐயா, இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட பேசினதில். ஸோ அடுத்தடுத்து இன்னும் மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடரணும். சரியா பிரதர், உங்கள் பேர் என்ன? என் பேர் லோகேஷ். லோகேஷ் பிரதர், சேலத்தில் எங்கே இருக்கீங்க? சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸில் இருக்கு. ஸோ சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸில் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லையா, ஸோ வந்து விநாயகருக்கு வந்து அந்த எலி ஒன்று வச்சுருக்காங்க, அது எதுக்கு அவர் கூடயே வச்சுருக்கிறார்? எலி வந்து அவரோட வாகனம், அதனால் கூடயே வச்சுருக்காங்க. எலி வாகனம் அதெல்லாம் தெரியுது, ஆனால் ஏன் அந்த எலியை மட்டும் சூஸ் பண்ணார், அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை அவ்வளோலாம் எதுவும் தெரியல ப்ரோ, அவ்வளோலாம் எங்களுக்கு தெரியல ப்ரோ. ஆனால் அவர் எலியோட வாகனம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன்.
கேட்கலாமா? கேளுங்க. அடிச்சிட மாட்டீங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் 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 ஒன்றும் இல்லை. என்ன வேணால் கேள்வி வேணால் கேட்கலாம்னு சொல்கிறாரு. ஸோ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ஏன் கொண்டாடுறாங்க? விநாயகரை வந்து அவரோட பர்த்டே, அதனால் விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறாங்க. என்ன நீ கேள்வி எடுத்து வந்துருக்கிறேன்? விநாயகர் சதுர்த்தி இப்போ இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாளுங்க, அதனால் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பிரதர், சும்மா கேட்குற கேள்விக்கெலாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எடுத்தும் தொடங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கின செயல் ஏதாவது இருக்கா? ஆ, நான் நோட்டில் எழுதுறப்ப கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுவேன். எக்ஸாம் எழுதுறதும் அப்படி தான் எழுதுவோம். எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் பிள்ளையார் சொல்லி தான் போடுங்க? ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு செயலிடம் தொடங்கி சக்ஸஸாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் ஜவஹர்டி சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஸோ நீங்களும் நம்ம மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி விஷயம் சொல்லிடுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அண்டா காக்கசம் அவு காக்கம் திறந்துட்டு சிசிஎம்னு சொன்னால், நம்ம எம்ஜிஆர் சொன்னால் அங்கே வந்து டங்குன்னு வந்து ஓப்பன் ஆகும், அதுக்குள்ளே ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கார் கதை தொண்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தா இவர் இருக்காரு. ஸோ உங்கள் பேர் என்ன பிரதர்? என் பேர் முகமது முசாமில் பிரதர். முகமது முசாமில். முகமதுனே நம்ம கூப்பிடலாம், சரிங்களா? சரி பிரதர், இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ முதல்ல சொல்லிடுறேன், அதாவது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாராலையுமே பொதுவாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா திருவிழாவுமே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இந்த சாமி கும்புறவங்க தான் இந்த கோயிலுக்கும் போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படி தானே பிரதர்? ஆமாம் பிரதர். ஓகே, அதனால் அந்த கேள்வி கேட்கலாம், சரியா? ஸோ வந்து விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க? விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு ஐடியா இல்லை. ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செலவு வைப்பாங்க, அப்புறம் சுண்டல்லாம் செய்வாங்க, அதே மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வீட்டில் செய்வீங்களா? இல்லை பிரதர், நம்ம பண்ணதில்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கேன். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன் ஆனால் சாப்பிடுவேன் அப்படிங்கிறீங்க, கரெக்ட் தானே? கரெக்ட் பிரதர். எங்களுக்கு வந்து சாப்பாடு செய்ய தெரியாதுங்க, ஆனால் சாப்பிட்டா நல்லா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்றாரு இல்லையா? சரி, அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அவருக்கு ஏன் வந்து விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யானை முகம்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் வந்துச்சு? அவருக்கு அது பிடிச்சிருக்குன்னு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கள் விநாயகருக்கு பிடிச்சிருந்தா வச்சுருக்காங்க. அவர் வந்து இன்னொருத்தர் வந்து நான் வெறியோட நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க, அப்படி இல்லை, அதுக்கு ஆன்சர் தப்பு. சரி சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா புக்கு படிக்கணும். அதாவது என்னன்னா, ஒரு சில வாரில் ஒரு போர் நடந்துச்சு, அதனால சிவன் வந்து நம்ம விநாயகரோட தலையை வந்து வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, விநாயகர் சிலையை வந்து அந்த வடக்கு தலையை வச்சு தூங்குற ஒருத்தவங்களோட தலையை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அங்கே ஒரு யானை வந்து வடக்கு தலையை வச்சு தூங்கிடுது, சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த யானை முகத்தை வந்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து வச்சுருக்காங்க. சரி, இப்படி தான் பிரதர் எனக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க, சரிங்களா? ஸோ வந்து காருக்குள்ளே அமைதியாக தூங்கிட்டு இருந்தவனே, நாங்கள் எலி போட்டு நாங்கள் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த இருங்க ஒரு நிமிஷம், நம்ம டோர் லாக் பண்ணிடலாம். அண்டா காக்காசம் அகுவும் சாசம் மூடிருச்சி சேம். ஸோ வந்து லாக்கில் தூங்கிட்டு இருக்க அப்படி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் போய் கேள்வி கேட்போம், சரியா? ஸோ வந்து அடுத்தபடியாக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லலாம், அப்படி தானே? அப்படிதான். ஸோ வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க பேர் கேட்கலாம். உங்கள் பேர் அம்மு. அம்மு, ஸோ வந்து நம்ம ஜவஹர் டிவியில் வந்து அம்மு வந்து பேச போகிறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நாள்? விநாயகர் சதுர்த்தி. ஏங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்க, இது கூட தெரியாமல் நீங்களும் மைக் எடுத்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் எடுத்து வரீங்க? நானும் கேட்டேன், லீவு தரல. சரி, இருந்துட்டு போட்டோம். என்ன படிக்கிறீங்கம்மா? நான் மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறேன். மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறீங்க, பார்த்தீங்களா? ஒர்க் போகிறாங்க, நம்ம தான் வெட்டியாகவே இருக்கிறோம். இல்லை இல்லை, எங்கள் சண்டைக்கு போகிறாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. சரி பரவாயில்ல, இந்த இன்னொரு கேள்வி இருக்குங்க என்கிட்ட, இந்த ஒரு 10 கேள்வி கொடுத்து கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பாதி கேட்கட்டுமா? விநாயகர் சிலை ஏன் வந்து ஆற்றுல கரைக்கிறாங்க? யாருக்கு தெரியும், கரைக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க. இது மாதிரிலாம் நீ கேள்வி எடுத்து வரியாடா அப்படின்னு சொல்லி கேள்விலாம் கேட்டுக்கிறாங்க. சரி ஓகே, பிள்ளையா சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்றாங்களா, அது எதுக்கு? எதுக்கு சட்டம், அதாவது நீ இந்த மைக்கு எடுக்கும் போதே யோசிச்சிருக்கணும், அப்படிதான் நம்ம மைக்ரோபயாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்டா அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? நடிகர் அப்பலால யாரையும் பிடிக்காது. யாரையுமே பிடிக்காதா? என்னங்க கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாது, எது பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? சரி, குழுக்கட்டை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன். நீங்க தப்பான ஆளுகிட்ட தப்பான ஒரு பையன்ட்ட மைக் கொடுத்து இப்போ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறீங்க, எங்க எம்எல்ஏ ஏதாவது வருத்தமா? உங்கள் மேலே எனக்கு என்ன வருத்தம்? ஆ சரி, ரைட்டு, ஓகே. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஏன் வந்து இந்த இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட பிறந்த நாளை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆ, அவரோட பிறந்த நாள். பிறந்த நாளான்னு கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது பிறந்த பர்த்டேன்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அப்போ வந்து முதன்மை கடவுளான விநாயகருக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே, அது ஞாபகம் வச்சுருக்கணும்ல? ஆமாம் இதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். ஸோ வந்து அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க அம்மு. அம்மு, உங்களுக்கு ஒரு டைலாக் சொன்னால் சொல்லுவீங்களா? நான் மெமிக்ரிலாம் பண்ணுவேன். பண்ணட்டுமா? சரி, அங்கே கேமரா பாருங்க, உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்கிறேன், முடிஞ்சா ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் பேசி, நான் பேசுறது கேளுங்க அட்லீஸ்ட். பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. இதை சொல்லுங்க.
பாசத்துக்கு முன்னாடி தான் நப்பனி, பகைக்கு முன்னாடி நப்புலி. அங்க எப்படி தான் பேசுறாங்க, வாயில புளி வச்சிட்டு பேசினா எப்படி இருக்கும், பகைக்கு முன்னாடி நான் புள்ளி அப்படிங்கிறாங்க. சோ அழகா சொன்னீங்க அம்மு, தேங்க் யூ. தேங்க் யூ, வேற எதுமே சொல்லல, டயலாக் மட்டும் தான் சொன்னாங்க. நன்றி. Thank you so much. Thank you so much. So, அடுத்ததாக வந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்க தமிழ்நாட்டில் ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. இவங்க வந்து சேரியில் வந்திருக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டின் கல்ச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவங்கள்ட்ட ஒரு சில கேள்வி கேட்போம், அதுக்கு முன்னாடி அவங்க பேர் கேட்போம். உங்கள் பேர் என்ன? பிருந்தா. பிருந்தா, உங்களுக்கு பிறந்த நாளா? ஆஹா, சூப்பர். இன்றைக்கி வந்து விநாயகருக்கும் பிறந்த நாள், இன்றைக்கி பிருந்தா அவர்களுக்கும் பிறந்த நாள். ஸோ உங்களுக்கு விஷஸ் எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன். ஹாப்பி பர்த்டே பிருந்தா, ஹாப்பி பர்த்டே பிருந்தா, பிருந்தா நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே. ஓகேவா, சூப்பராக வந்து சிரிச்சுக்கிட்டு அழகாக கலகலன்னு இருக்காங்க. நம்மளே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம், விநாயகர் சதுர்த்தி ஏங்க கொண்டாடுறாங்க? அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விடையை நான் சொல்லிட்டு நானே அந்த கேள்வி கேட்குறேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு நீங்களே பார்த்துக்கங்க. சிரிந்துட்டு போட்டோம். அவருடைய வாகனம்னு எதை சொல்கிறாங்க? சரி, விநாயகரை பற்றின பாடலை ஏதாவது ஒரு ரெண்டு லைன் பாட முடியுமா? தெரியாது. என்னங்க, பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், அவள் சொல்லி அவள் பொறி சுண்டலும் அப்படின்னு அந்த பாட்டு உங்களுக்கு திரும்ப தெரியாது? தெரியாது. ரைட்டு, ஓகே, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? அஜித். தலை அஜித்குமார் பிடிக்குமா? என்ன படம் உங்களுக்கு பிடிக்கும்? என்னங்க எல்லாம் பின்னாடியே பார்க்குறாங்க. ஸோ தலை நடித்த படம் விசுவாசம் பிடிக்கும். ஸோ அவர் நடித்த டைலாக்காக சொல்கிறேன். சொல்கிறீங்களா? இல்லைன்னா அப்புறம் பாட்டு பாட வைப்பேன். அப்போ நீங்கள் டைலாக்கே சொல்லிடுங்க. சரியா? பங்காளிகளா அடிச்சு தூக்கலாமா? பங்காளிகளா அடிச்சு தூக்கலாமா? அடிச்சு தூக்கலாங்கிறத மட்டும் கரெக்டா சொல்றாங்க. ஓகே பிருந்தா, சோ வந்து திருப்பியும் நான் வந்து உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். சரியா? தேங்க் யூ சோ மச். நீங்க அப்ப பாடுங்க. ஓகே, எல்லாருக்குமே வந்து விஷஸ் சொல்லிருங்க. விநாயகர், விநாயகர் விஷஸ்ங்க. விநாயகர் சதுர்த்தி பிறந்த நாளா? ஆமா, விநாயகர் சதுர்த்தி விஷஸ். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. ஸோ வந்து இப்போ சூப்பரான ரெண்டு கப்பல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ வந்து மேடம், உங்கள் பேர் என்ன? நதியா செந்தில். நதியா செந்தில், அப்போ உங்கள் பேர் செந்தில் தானே சார்? கலகிரியின் தலைவரே. இங்கே நாங்களாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். ஸோ வந்து நீங்கள் சூப்பரான நாள் விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா? ஸோ வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க? விநாயகரோட அவதரித்த நாள் இன்னைக்கு. ஸோ அதுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அவர் நம்ம பூமிக்கு வந்து நம்மளை ஆசீர்வதிச்சனால அதை வாழ்த்துறதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் அவருக்கு. நம்ம வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சார், அந்த வாகனம் கேட்காம விட்டுறீங்களோன்னு நினச்சேன், நான் பாட்டுக்கு ஓரமாக நின்றுருக்கேன். இல்லை சார், அப்படியே இங்கிருந்து அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வந்து விநாயகரோட வாகனம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வாகனம் எது? எலிங்க. எலி? எலி. எலி தானா இல்லை வந்து மூஞ்செலி இந்த மாதிரி ஏதாவது இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குன்னு கரெக்டான டெக்னிக்கல் டேம் வந்து மோஷிகன். அதே தான் நமக்கு எலினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரி, ஓகே. அவர் விரும்பி சாப்பிட்ற உணவுகள் என்ன? லட்டு பாஸ். லட்டு பாஸ், அவ்வளோதான். கபாஸ், கொல்லக்கட்டை. கொல்லுக்கட்டை, 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 கொல்லுக்கட்டை. வேறு இன்னும் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு வீட்டில் நீங்கள் கொலு செஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு செய்யலைங்க, இனிமேட்டு தான், ஈவினிங் தான் பூஜை. ஸோ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து அரசு வந்து பல கட்டுப்பாடுகள்லாம் அறிவிச்சிருக்காங்க, அது நல்லது தான். ஸோ இந்த இது மிஸ் பண்ணுறீங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா கட்டுப்பாடுனால விநாயகர் சதுர்த்தி நம்ம செலிப்ரேட் பண்ண முடியல, ஊர்வலம் போக முடியல. ஸோ இப்போ அதை மிஸ் பண்ணுறீங்களா? அது மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? ஊர்வலம் இது வரைக்கும் போகாதனால மிஸ் பண்ணலைங்க. ஸோ நான் எப்பயும் எப்படி வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறமோ அதே மாதிரி பண்ணுறனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டுப்பாடு பெரிய வித்தியாசங்கள் கொடுக்கல. ஆனால் இது வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய மிஸ்ஸிங் தான், ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அவ்வளோ அவ்வளோ பெரிய விநாயகர் வந்து சிலையை வந்து வண்டியில் கொண்டு போகும்போது அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கலந்துக்கிறோமோ இல்லையோ அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பார்க்குறப்ப, அது நல்லாவே மிஸ் ஆகுது இது. ஸோ வந்து ஒரு சயின்ஸ் ரீதியாக ஒன்று சொல்கிறாங்க, அது என்னென்னா, களிமண் பார்த்தீங்கன்னா ஈரத்தில் வந்து நம்ம பிள்ளையார் செய்வாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு 5 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அது வந்து ஆற்றுல கரைக்கும் போது வந்துன்னா நிலத்தடி நீர் அது வந்து நமக்கு அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் கோட்பாடோ, அந்த அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து கரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எப்பயுமே வந்து பல சயின்ஸை வந்து மறைச்சி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது இதுவும் ஒன்று, சரிங்களா? ஸோ வந்து உங்கள்ட்ட இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஜவஹர்டி சார்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க விநாயகருக்கு. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க மேடம். நன்றிங்க. அப்பனே விநாயகா, பிள்ளையார்பட்டி ஹீரோ நீ தான்ப்பா, கணேஷா வாய்ப்பு கொடுத்தா நானும் ஹீரோப்பா. ஸோ இந்த மாதிரி ஹீரோ ஆகிறதுக்குள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து பேட்டி கொடுக்க இங்கே யாருமே இல்லை. ஏமா இவங்க, இது யாருன்னு தெரியுதா?
ரோஸு இதுதான் பேஷன் நடிமாங்கல்ல. ஸோ நம்ம ஜவஹர் டிவியோட ஆஹா நம்ம மீனா விஜய் மீனா வந்திருக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்க? ஹலோ பீப்புள் இன்டர்வியூ. ஸோ விநாயகர் பர்த்டே சார். திஸ் இஸ் மைக், ஐ எம் ஆங்கர். ஓகே, நீங்களும் விஜய் தான? ஆமாம், நானும் விஜய் தான். நானும் விஜய் தான் சொல்லி கத்தி கத்தி சொல்கிறாங்க. மீனா ஜவஹர் டிவியில் வந்து சிறப்பான ஒரு விஜய்னு பார்த்தீங்கன்னா மீனான்னு சொல்லலாம். ஸோ அந்த மீனா வந்து என்னையும் இன்டர்வியூ எடு என்னட்டு என்ன கேள்வி கேள்வி அப்படின்னு சொல்லி வாண்டடாக வந்து சிக்கியிருக்கிறாங்க. வணக்கம் மீனா. வணக்கம் வணக்கம். பார்த்தீங்களா, வணக்கத்தை கூட வணக்கம் வணக்கம்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ வணக்கம் மீனா. ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லையா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரம் இதை ஃபாலோ பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பாருங்கள் மங்களகரமான வந்து சேரீயில் வந்திருக்கீங்க. ஆரஞ்சு கலரில் வந்திருக்கிறாங்க. லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஹெவியாக அடிச்சுக்கிட்டு பவுர் 4 கோட்டிங் போட்டு வந்து வந்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட ரெண்டு கேள்வி கேட்டலாம். விநாயகர் சதுர்த்தினா என்ன? அவ்வளோதான். விநாயகரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? ஏன் கொண்டாடுறாங்கன்னா எதுனா ஒரு நாள் ஸ்பெஷல் டேவா இருக்கணும் இல்லையா? சரி ஓகே, இதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. அவருடைய வாகனம்னு ஒன்று இருக்குல்ல, எலி. என்ன எலி? மூஞ்சலி. இதெல்லாம் அது மாதிரி மூஞ்சலியை கூட மூஞ்சலின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிரஷனோட சொல்றதா மீனாவோட ஸ்பெஷலு. சரி, உங்கள்கிட்ட ஒரு துதி ஒன்று பாட சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ நான் சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ஸோ வந்து மீனா கிட்ட நான் வந்து டங் டுஸ்டர் மாதிரி இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை பாடுறதுக்காக ஒரு மந்திரம் வந்து எனக்கு அண்ணன் ஒன்று கொடுத்து பாட வச்சுருக்கிறாரு. ஸோ அதை நான் பாட போகிறேன், நீயும் பாட போகணும். சரியா? பாடுறேன். நான் பேசுகிறதே பாடுற மாதிரி தான் இருக்கும், தனியாக வேற பாடணுமா? ஐயே, அதாவது ஒரு ட்ரம்முக்குள்ள ஒரு லாரி மண்ணை கொட்டி கரகரகரன்னு பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சவுண்ட்ல வந்து மீனா பாடுறாங்க. உங்களுக்கு போறாமங்க இன்னாங்க. இருமா பாருங்க, ஒரு மந்திரம் சொல்றேன். சுக்ராம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தயோயத் சர்வ விக்னோப சந்தாய. இது முழுசா இப்ப முழுசா வந்து இப்ப வந்து விஜய் மீனா அவர்கள் சொல்ல போறாங்க. பார்க்காமலாம் சொல்ல மாட்டேன், கொடுங்க நானும் பார்த்து வாசிக்கிறேன். பாசு வாய்க்கிறது நானே ஒரு 4 வாட்டி படிச்சதுக்கு அப்புறம் தான் மந்திரம் வந்துச்சு. சரி, இதெல்லாம் வேணாம். விநாயகர் பத்தினா ஏதாவது பாடல் ஒன்று பாடிருங்க உங்க வாயால. ஓடிடுவாங்க. பரவாயில்ல, பாடுங்க. பாடலாம் இல்ல, விநாயகர் ராகவல் எனக்கு 2 லைன் வேணா தெரியும். சீத கலப்ப செந்தா மறைப்பு பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் வண்ணம் அருங்கில் வளர்ந்தல ஹெரிப்ப. ஆஹா, நம்ம சேனல்ல வந்து மீனா வந்து சாதாரணமா எடுக்கலங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீ சொல்லிடலாம், ஆனா நான் சொல்லக்கூடிய மெமிக்கிரியில டைலாக் எல்லாம் வந்து நீ சொல்ல முடியுமா? கஷ்டம் இல்ல, வெரி ஈஸி. டைலாக் சொன்னா போதும். சரி சொல்லுங்க, ட்ரை பண்றேன். விஜய் சேதுபதி தெரியுமா? அவர் வந்து ஒரு பஞ்சு டைலாக் சொல்ல போறாரு. சரியா? முட்டை உடஞ்சிச்சுன்னா முட்டை உடஞ்சிச்சு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது, அதை எடுத்தமா ஆம்லெட் போட்டோமா அப்படியே சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கும். வாய்ஸ் நல்லா இருக்குப்பா. அந்த டைலாக் சொல்லுங்க. நான் டைலாக் நீங்க என்ன சொல்ல வைக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்பெல்லாம் போய் சொல்றேன். ஆக்சுவலா வந்து மீனா ஆயிரம் நாள் இருந்தாலும் 1001 தான் பெருசு புரிஞ்சுதா? எங்களுக்கு காசு இல்லை, உங்களுக்கு சோகம் வேணுமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பேசினார் பர்ஃபார்மன்ஸ். அவர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் வந்து மதிப்பீரியராக ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் கூட வந்து நான் ஷோ பண்ணிட்டேன். ஸோ வந்து விஷ் பண்ணிடலாம். ஓகே, விஷ் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நீங்கள் கேஷுவலாக பேசுங்க. அழகான தருணத்துல ஒரு சூப்பரா ஒருத்தர் ஒர்க்கு போயிட்டு இருக்க சமயத்துல அண்ணன் நில்லுனே எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவரை இன்டர்வியூ எடுக்க போறேன். அண்ணா உங்க பேர் என்ன? மணிகண்டன். மணிகண்டன். சோ வந்து மணிகண்டன் அண்ணா எங்க இருக்கீங்க? பொன்னமாப்பேட்டையில் இருக்கீங்கன்னா ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன ஒரு கேள்வி என்னன்னா, கொரோனா காலகட்டத்தில் வந்து அரசு வந்து சில கட்டுப்பாடுகள் சொல்லி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்லாம் தடைபட்டுருக்கு இல்லைங்களா? அதனால் வந்து நமக்கு சிரமமா இல்லை வந்து போக்கே இது வந்து சரியான கட்டுப்பாடு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரியான கட்டுப்பாடு தான். கரெக்டுண்ணா. 3வது அளவு வந்து அங்கே பறப்பாக நின்றுட்டு இருக்கு, அதை வராமல் தடுக்கிறது இந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் போட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த சில விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகுது இல்லையா? விநாயகர் சதுர்த்தி அந்த ஊர்வலம் சுண்டல் இந்த மாதிரி வெளியே போனால் பொறிக்கல்ல இது மாதிரி ஃப்ரீயாகவே கிடைக்கும், பட் அதெல்லாம் மிஸ் ஆகுது. சரி ஓகே, அதில் இருந்துட்டு போட்டோம். ஸோ விநாயகர் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ஏன் கொண்டாடுறாங்க தெரியலைங்களா? விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க தெரியலீங்களா? விநாயகருக்கு பிறந்த நாளாக இருக்கும். அற்புதமாக சொன்னீங்கன்னா சரி ஓகே. அவர் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு
என்ன கொல்கட்டை வெஜிடபிள் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவார். நான் சொல்லட்டுமா? சாப்பிட்றது பார்த்தீங்க, அவர் விரும்பி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, முறுக்கு, இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவார். ஸோ அவரோட பெயர்கள்லாம் நிறைய இருக்கு, உங்களுக்கு பெயர்கள் தெரிஞ்ச பெயர்கள் வந்து சொல்லலாம். விநாயகர், நிறையா பேர் இருக்கு, திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகல. விநாயகர், பிள்ளையார், கணபதி, கணேசா, செல்வ விநாயகா, இந்த மாதிரி அடுக்கடுக்காக பேர்கள் வச்சுருக்காங்க. முதன்மை கடவுள் நம்ம விநாயகருக்கு வந்து இன்றைக்கி வந்து சிறப்பான நாள். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து விஷயம் சொல்லியிருங்கண்ணா. ஹாப்பி விநாயகர் சதுர்த்திக்கே. ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அவரை வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு செயலிடம் தொடங்கு அப்படின்ற மாதிரி அவர் வேலைக்கு அனுப்பிச்சி விட்ருலாம். சிறப்புண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பிள்ளையார் சதுர்த்தி அங்கேயே பார். ஸோ வந்து அழகாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து இப்படியே போனால் அது வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா குலர் கேட்டகுலரிஸா, அது என்னப்போ இங்கிலீஷில், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிடும். ஸோ அதனால் மெமிக்ரி ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஷோ கொஞ்சம் பிரம்மாண்டமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு என்னுடைய செயலை நான் தொடங்குறேன். கண்ணா, இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான்மா, இன்னும் மெயின் பிக்சர் பார்க்கலையே, இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து நம்ம சேலம் மக்கள்லாம் வந்து விறுவிறுப்பாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சூப்பரான தம்பி வந்திருக்கு. அப்படியே உங்கள் பேர் என்னம்மா? அஜித் குமார். தலை, ஹா ஹா, வாங்க தலை. வலிமை அப்டேட், எப்போ படம் ரிலீஸ் பண்ண போறீங்க? அது ஒரிஜினல் அஜித் கேட்டால் தான் தெரியும். ஒரிஜினல் அஜித் நம்ம நார்மல். ஸோ நார்மல் அஜித் எங்கே இருக்கீங்க? சேலத்தில். இங்கே சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் ஹாஸ்டலில் வரும். ஹாஸ்டலில் இருக்கீங்களா? படிக்கிறீங்க? பிஎஸ்சி ஜியோகிராஃபி. ஸோ பிஎஸ்சி ஜியோகிராஃபி பண்ணுற அஜித் குமார் அவர்களே, இன்றைக்கி வந்து என்ன நாள்? விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்கண்ணே, ஏதாவது ஐடியா? எப்படி பேச, விநாயகருக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள், அவரோட மறுபிறந்தநாள்னு சொல்லலாம். அப்படிங்களா? ஸோ வந்து இன்றைக்கி மறுபிறந்தநாள் ஒன்று சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி விநாயகரோட பிறந்தநாள் தான் இன்றைக்கி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். ஸோ அவரை வந்து பிடித்த உணவு ஏதாவது? கொழுக்கட்டை. கொழுக்கட்டை அவள் கொழுக்கட்டை தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சது கொழுக்கட்டை. சூப்பர் தம்பி. ஸோ வந்து சூப்பராக சொல்லிட்டீங்க. எலி இருக்கு இல்லையா, அது அவருடைய வாகனம்னு சொல்கிறாங்க. ஏன், இதனால்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்குதுன்னு. என் தம்பிக்கு முருகருக்கு கூட மயில் இருக்குதுன்னு கேட்டதுக்கு சிவன் தான் எலியை கொடுத்தாங்க, அதனால அவரும் அதை வாகனமாக வச்சுக்கிட்டாரு. ஓகே பிரதர். ஸோ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து இப்போ வந்து கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க, கொண்டாட முடியல. இதை ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது, ஐயோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு? அதனால தான் ஊருக்கு போகணும்னு இங்கே தாங்கிறேன். ஊர் நாங்கள் மேட்ரு, விநாயகர் சதுர்த்தி இல்லாதனால போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தால் போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், இப்போ அதுவும் இல்லை. இப்போ இங்கே சும்மா அதனால தான் இங்கே இருக்கிறோம். சரி, ஓகே பிரதர். ஸோ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து லீவ் விட்டுருப்பாங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறோம், நாங்கள் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு சொல்கிறாங்க. கவலையப்பட வேணாம், இந்த மூணாவது அலையை நறுக்கு நம்ம அந்த கொரோனா அலையை அடிச்சு துரத்து விட்டு அடுத்த வருஷம் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ செலிப்ரேட் சூப்பராக பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் பிரதர்? எனக்கு சூர்யா பிடிக்கும். சூர்யா பிடிக்கும். ஸோ சூர்யா நடித்த படத்துலேருந்து ஒரு டைலாக் சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்களா? ஆ, சொல்லுங்க. சொல்கிறீங்களா? ஓகே. அவர் நடித்த படம் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். எந்த படம் பிடிக்காது சொல்லுங்க. எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்குமா? சரி, ஓகே. ஆனால் உங்களுக்கு சூர்யா பிடிச்ச படிச்சு அப்போ சூர்யா நடித்த படம் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? ஆ, நந்தா. ஸோ அவருக்கு வந்து நந்தா பிடிக்குமா? ஸோ அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், நமக்கு தெரிஞ்ச டைலாக் தான் சொல்ல போகிறேன். எப்பயுமே அதை தானே சொல்ல போகிறேன், நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கம் படத்துலேருந்து ஒரு நச்சின ஒரு டைலாக் சொல்ல போகிறேன், சரிங்களா? நீங்கள் சொல்லணும். எஸ்ஐ தால ஓட்டை பிரிச்சு இறக்கி போட்டலில் அடித்தால இங்கே சுற்றி இருக்கவளா சித்தப்பா பெரியப்பா அட தபில் எல்லாம் பகாலிகள யா எம்பை இல்லாத ஒரு படி உதவுதா கூட இங்கே இருக்கவளோ கூட சுப்பா விடப்பட்டாக்க இந்த பஞ்சு டைலாக அப்படின்னு நீங்களும் சொல்லணும் பிரதர். எஸ்ஐ தானே, ஓட்டு வீட்டில் உட்காந்து உட்காந்துட்டு போவோம், ஓட்டை பிரித்து இறங்கி வந்து போட்டலாம் நினச்சா இங்கே இருக்கிறவங்களும் அண்ணன் தம்பி சித்தப்பா மாமா மச்சன் எல்லாம் பங்காளியில என் கண்ணிலேருந்து இமையிலேருந்து ஒரு முடிவு தானே உன் கண்ணில் கடப்பாரி எடுத்து சொல்லிடுவாங்களே. பார்க்குறியாளா? பார்க்குறியாளே. சூப்பர் தம்பி, சூப்பராக சொன்னீங்க அஜித் குமார், சும்மா வேறு லெவலில் சொன்னீங்க. ஸோ வந்து அடுத்த வருடம் நம்ம நினச்ச மாதிரியே கொரோனாவை வந்து தூக்கி கடாசிட்டு விநாயகர் சிலையை நம்ம வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம், ஜாலியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் பிரதர். நீங்கள் ஜவஹர் டிவிலாம் பார்ப்பீங்களா? லோக்கல் சேனல் சேலம். ஆ, பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி பிடிக்கும்? ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன், இப்போ எங்கள் ஹாஸ்டலில் வந்ததுனால பார்க்க முடியறதில்ல. ஓகே பிரதர். நான் வந்து மெமிக்கிரிலாம் பண்ணி நான் ஷோவை அப்படியே கொஞ்சம் மாற்றி பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா? ஆ, கண்டிப்பாக கொடுப்போம். தேங்க்யூ பிரதர். ஸோ வந்து இதே மாதிரி நம்ம சேனலுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ வந்து அடுத்ததாக நாங்களும் பேசுகிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம அன்பான தம்பிங்கள் புள்ளிங்க வந்துருக்குறாங்க. ஸோ உங்கள் பேர் என்ன பிரதர்? என் பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமார். அஜய். அஜய். சதீஷ்குமார், அஜய் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து சிறப்பான இன்றைக்கி ஒரு நாள் இருக்கு இல்லையா, என்ன நாள்? விநாயகர், விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்க? விநாயகரோட பிறந்த நாள். என்ன நீ கேள்வி எடுத்து வந்திருக்கிற? விநாயகர் சதுர்த்தியோட இன்றைக்கி பிறந்த நாளுங்க விநாயகருக்கு. ஸோ அதனால தான் கொண்டாடுறாங்க அப்படிங்க. அவங்கள பற்றின பாடல்கள் ஏதாவது தெரியுமா?
தெரியும் அதனால என் பாடம் நல்லா இருக்காது பாரு லைன் பாடுங்களே ஏதோ நம்மளுக்கு இருக்குது எனக்கு பாடல இது பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் இந்த பாடல் தெரியும் தெரியும் அப்படியே ரெண்டு லைன் பாடிடுங்களா அப்பதான் அவரு ஹாப்பி ஆவாரு எல்லாம் வேணா விடுங்க வேணா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அவர் விரும்பி சாப்பிட்ற உணவு என்ன அவுல் அவுல் பொரி சுண்டல் லட்டு லட்டு அவ்வளோதான் சூப்பராக சொல்லியிருக்கிறாரு ஸோ அவருடைய வாகனமாக எது யூஸ் பண்ணுவார் பயன்படுத்துவார் எலி எலி மூஞ்சலி ஆ ஸோ வந்து அது ஏன் எதனால் ஏதாவது காரணம் இருக்குமா அது தெரியல அதெல்லாம் எனக்கு தெரியலங்க அதனால் வந்து யூஸ் பண்ணுறாருங்க சும்மா கேள்வி கேட்டுருக்காதீங்க என்ன படிக்கிறீங்க பிரதர் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் ஜியோகிராஃபி டிபார்ட்மெண்ட் ஓகேங்க எல்லாம் சேம் டிபார்ட்மெண்ட் ஆ சேம் டிபார்ட்மெண்ட் ஸோ வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் விட்டுட்டு இப்போ வந்து காலேஜுக்கு நேரடியாக போயிருக்கீங்க இந்த அனுபவம் எப்படி இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஒரு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக போகல செகண்ட் இயர் பண்ண ஒரு புது அனுபவமாக இருக்குது புது அனுபவமாக இருக்குது ஓகே இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறீங்களா அதாவது இப்போ இப்போ வந்து மிஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு வருஷமாக மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து புதுசாக பார்க்குறீங்க எப்படி இருக்குது காலேஜ் பார்க்கும்போது ஒரு இதாக தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இது பண்ணுறதோட நேரில் இது பண்ணுறது என்ன தான் நம்ம வந்து ஆன்லைனில் படித்தாலும் அந்த கிளாஸில் உட்காந்து படிக்கிற விதமே தனி தான் இல்லையா ஸோ வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியில் அடுத்த வந்து இந்த காலேஜ் வந்து இப்படியே தொடரணும் இதுக்கு மேலே கட்டுப்பாடுகளும் வரக்கூடாது கொரோனா வரக்கூடாது மூணாவதில் நாலாவதுன்னு வரையக்கூடாது ஸோ நம்ம கணபதி அவர் நம்ம கூட இருக்கிறாரு சரிங்களா ஸோ வந்து நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிடுங்க உங்கள் சார்பாகவும் நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் உங்களை விட போகிறதில்ல உங்களுக்கு பிடிச்ச நடிகர்லாம் யார் நமக்கு விஜய் விஜய்னா பிடிக்குமா எதனால் அதனால ஒரு ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ வந்து நான் கில்லி படத்துலேருந்து ஒரு டைலாக் சொல்லலான் இருக்கேன் எங்கூட சொல்கிறீங்களா இல்லை வேணாம் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் பிரதர் நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பிரதர் நாலு நாளாக தூங்க கூட இல்லை சரி சொல்லுங்கள் சொல்லலாமா இன்னைக்கு கில்லி படத்துலேருந்து ஒரு டைலாக் சரியா எப்போ நீ ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கலாம்னு நினச்சி அப்போவே தோத்துட்டுடா தம்மா துண்டு பிளேடு மேலே வச்சுருந்த நம்பிக்கை ஓ மேலே ஜெயிக்கலாம் எப்போ நீ ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சியோ அப்போயே நீ தோத்துட்டுறா தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை உன் மேலே வச்சுருந்தா நீ எப்பயோ ஜெயிச்சுட்டு இருப்படா சூப்பராக சொன்னீங்க பிரதர் நீங்கள் நம்மளுக்கு படம் பார்ப்பேன் யார் ஃபேனும் இல்லை யார் ஃபேனும் இல்லை வந்து படம் பார்ப்பேன் எல்லா படம் ரொம்ப நன்றி ஸோ நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ வந்து இன்றைக்கி அடுத்ததாக நம்ம சேலம் மாவட்டத்தில் ஜவஹர் டிவியில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஸ்பெஷலாக ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸோ உங்கள் பேர் என்ன பிரதர் தமிழரசன் உங்கள் பேர் ஜெயராஜ் தமிழரசன் ஸோ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ஏன் கொண்டாடுறாங்க விநாயகர் வந்து பரவாயில்ல அட வாங்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க விநாயகருக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நல்ல கோலாகலமான ஃபங்க்ஷன் இது கோலாகலமான ஃபங்க்ஷன் ஆனால் கொண்டாட முடியலையே ஏன்னா கொரோனா வந்துருச்சு கொரோனா ஏ கொரோனா ஸோ வந்து கொரோனாவில் வந்து அவ்வளோ பெரிய இருக்கிறாங்க பிரதர் இந்த கொரோனா அலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வெகு விமர்சையாக கொண்டாடலாம் ஓகேவா விநாயகர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு என்ன கொழுக்கட்டை கொழுக்கட்டை வாங்க நீங்கள் வாங்க கலந்துக்குங்க வாங்க சொல்லுங்க கொழுக்கட்டை கொழுக்கட்டை அப்புறம் வந்து லட்டு 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 அப்புறம் லட்டு வேற என்னது பொங்கல் பொங்கல் சுண்டல் சுண்டல் வேற அவ்வளோதான் மூஞ்சூறு சக்கரை சாப்பிடும் சூப்பராக அண்ணன் பதில் சொல்லியிருக்க அப்படி இருங்க கேள்வி கேட்டு நாங்கள் வரேன் அடுத்ததா ஸோ வந்து விநாயகர் இருக்கார் இல்லையா அவரை பற்றி நம்ம வந்து பூஜை பண்ணுறோம்ல அப்போ வந்து பாட்டுலாம் பாடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்ன படம் பிடிக்கும் விசுவாசம் விசுவாசம் எல்லார்ட்டுமே ஒரு விசுவாசம் தான் பிடிக்கும் உங்களுக்கு பில்லா டைலாக் சொல்லலான் சொல்லலாமா என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நானா செதுக்குனதுடா ஒவ்வொரு நாளும் செதுக்குனதுரா அப்படின்னு சொல்லியிருக்க அப்படி ஸோ நல்லா சொன்னீங்க பரவாயில்ல பிரதர் நீங்கள் தளபதி ஃபேன் துப்பாக்கி துப்பாக்கி படத்துல டைலாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்க அப்படி அப்படிதானே தளபதி டைலாக் எந்த டைலாக் சொன்னாலும் சொல்லணும் ஓகேவா அவர் நடித்த படம் வந்து விரும்பி பார்க்கப்படக்கூடிய படம் என்ன படம் விரும்பி பிகில் பிகில் ஸோ பிகில் படத்துல இருந்து நீங்கள் டைலாக் சொல்லாமா சொல்லலாம் சொல்லிடணும் சரி ஓகே சரி ஓகே உங்களுக்கு கில்லி படத்துல இருந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் பாட்டு பாட்டுலாம் வேணாமா பஞ்சு டைலாக் தான் சொல்லுவீங்களா சரி ஓகே கில்லி படத்துல இருந்து வேற டைலாக் சொன்னா சொல்லுவீங்களா
அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாயிலும் ஐயா கில்லிடா. அந்த ஏரியா, இந்த ஏரியா, எந்த ஏரியாயிலும் ஆல் ஏரியாயில ஐயா கில்லிடா. நா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லி முடிச்சிருக்காரு. அதையும் சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க அண்ணா. வணக்கங்கண்ணா. ஓகே, இது இந்த அண்ணா வந்து தளபதிக்கா? ஸோ சூப்பராக வந்து தல தளபதி ஃபேன்ஸ் கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டோம். ஸோ வந்து பீஸ்டும் வலிமையும் ஒன்றாக சேர்ந்த தருணம்னு சொல்லலாம், அப்படிதானே? அப்டேட் எப்போ வரும்? அப்டேட் வந்து படமே ரிலீஸ் ஆக போகுது, அப்படியா? ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. ஸோ வந்து அடுத்ததான் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, ஸோ அவங்கள்ட்டையும் எடுப்போம் இன்டர்வியூ. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஸோ இன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து யாருக்கு வந்து உகந்த தினமோ தெரில, ஆனால் எங்களுக்கு வந்து உகந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரர். ஸோ வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பெஷலான ஒரு இவங்க தான். என்னென்னு கேட்டிங்கன்னா பேருந்து முடக்கம் வந்து இந்த பேருந்து ஓடல் அப்படிங்கும் போது சேலம் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டி வந்து மக்களுக்கு சிரமத்தை குறைச்ச ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோக்காரன்னா. ஆனால் வணக்கண்ணா சொல்லுங்கள். ஓகேண்ணா, இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படிண்ணா போயிட்டு இருக்கு? விநாயகர் சதுர்த்தியாண்ணா? ஊரில் விநாயகரே இல்லைண்ணா. விநாயகரே இல்லைண்ணா, எப்படிண்ணா? சரி வீட்டில் கொண்டாடலாம்ல. வீட்டில் கொண்டாடலாம், அதை கரைக்கிறதுக்கு கிணத்துல போடுறதான். கிணத்துல போடுறதாம்மா? சரி ஓகேம்மா, லாஜிக் மாறுது. ஆமாம், நம்ம எப்பயுமே ஆற்றுல போய் தான் கரைப்போம். ஆற்றுல கரைப்போம், ஆனால் இப்போ கிணத்துல போட சொல்கிறாங்க. கிணத்துல போடுறோம். ஸோ வந்து இல்லை, லாஜிக்கே மிஸ் ஆகுது. ஸோ வந்து விநாயகர் சதுர்த்தி ஏன்னா கொண்டாடுறாங்க? விநாயகர் சதுர்த்தியா? எல்லாருக்கும் ஒரு பண்டிகைன்னு ஒன்று இருக்கு. எல்லாத்துக்குமே பண்டிகை இருக்கு. ஆனால் மாரியாத்தா பண்டிகை, காளியாத்தா பண்டிகை, எல்லா பண்டிகை இருக்குது. அதே மாதிரி விநாயகர் பண்டிகையும் இருக்கு. ஆனால் விநாயகர் பண்டிகை வந்து எல்லா மாநிலமும் கொண்டாடுது. ஆனால் விநாயகருங்கிறது வந்து பொதுவாக வந்து நல்ல சாமின்னா எப்படின்னா ஒரு பக்தியான சாமி, ஒரு சைவ சாமி, நல்ல குணமான சாமி. அதை எல்லாரும் கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேண்ணா, அதாவது ஒரு வேலையை செஞ்சோம்னா பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அது எதனால் சொல்கிறாங்க? அது என்னன்னா அதுதான் முதல் எழுத்து. முதல் எழுத்து, அதாவது சுழின்றதே விநாயகரை குறிக்கும். படிப்பறிவு இல்லாத எனக்கும் அது புரியும். அதாவது விநாயகர் பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா யார் கூப்பிட்டாலும் அவர் வந்து வந்து அவருடைய அன்பையும் சரி அவருடைய வேண்டுதலும் சரி நிறைவேற்றுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கடவுள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்ட உடனே வந்து எளிமையாக நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு கடவுள்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார். ஸோ அது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டோம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருண்ணா? நடிகரானா? எனக்கு அப்புறம் தான் ரஜினி தான் பிடிக்கும். ரஜினி சார் தான் பிடிக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருங்க பேசலாம். தம்பி பையன் பாருங்க சிரிச்சிக்கிட்டே இருக்கிறான், எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. டே நீங்கள் என்னடா ஃபங்க்ஷனு? பிள்ளையார். ஆனால் என்னன்னு தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அதாவது செலிப்ரேட் பண்ண முடியலன்ற வருத்தம் தான் இருக்குது, அப்படிதானே? அப்படிதானே, சரி ஓகே. அவருடைய அவருக்கு பிடிச்ச உணவு என்ன? லட்டு, கொள்ளுக்கட்டை. லட்டு, கொள்ளுக்கட்டை, அப்புறம் வரும் பொங்கல், சுண்டல். பொங்கல், சுண்டல், ஓகே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறா அப்படி. சரி ரைட்ரா தம்பி, உனக்கு பிடிச்ச நடிகர் யாரா? விஜய். விஜய் சார் எதனால் பிடிக்கும்? விநாயகர் பர்த்டே, ஆனா அவரை முருகன் பத்தி ஒரு படத்துல பாட்டு பாடிருப்பாரு. ஆமா தானே? தெரியல, நான் பாடுறேன், நீ பாடுறியா? ஓகேவா? மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா மருதமலை மாமணியே முருகையா. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல? இல்ல, அதைத்தான் நானும் சொன்னேன். சோ வந்து இந்த பாட்டை வந்து பாட போறாரு. மருதமலை மாமணியே முருகையா, வேதனின் கவலை காக்கும் தேவையா, ஐயா மருதமலை மாமணியில் முருகையா. அவங்க அம்மா கேட்பாங்கடா. ஓகே, அதாவது மருதமலை முருகையா அப்படின்னு பாட்டு பட்டாரு. ஸோ அவருடைய பிரதரோட பாட்டு தான். ஸோ அதனால விநாயகர் கோச்சிக்க மாட்டேன் அப்படி. அண்ணா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ண்ணா, உங்க பேர் என்னண்ணா? சுதா. சுதா. சுந்தர தங்கராசு. சுந்தர தங்கராசு, உங்கள் ஹேர்ஸ்டைலில் பார்க்கும்போதே வந்து தலைவரோட ஃபேனுங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அவரு மாதிரியே நீங்கள் பாட்ஷா படத்தில் வர மாதிரியே. என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆட்டோக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தலைவர் பாட்ஷா படத்தில் வர மாதிரி ஆட்டோ ஓட்டுறேன், அப்படிதானே? அது உண்மை, அது உண்மை. ஸோ வந்து தலைவர் எதனால் பிடிக்கும்? மேனேஜம் ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே கீழே நெகத்து வரைக்கும் சொல்லலாம். அண்ணா அதாவது அங்கங்கள் மட்டுமல்ல அவரோட சிரிப்பு, கண்ணழகு, அட்ரஸ் அண்ணா உங்களை பார்க்கும்போது நம்ம தலைவரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சா. எல்லாரும் உங்க பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல, அது காந்தம். அவர் பேருங்கிறது காந்தம், மேக்னெட். அவருடைய உருவாயிருக்காருங்க தரிசையிலா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தினா சொல்லுங்க சொல்லுங்க ஞானப்பழம். ஆமா அப்படின்றாங்கல்ல. ஆமா, அது எப்படி நம்ம விநாயகர் வாங்கினாரு?
இது வாழைப்பழத்தை அப்பா அம்மா சுத்திட்டு வந்து வாங்கினாங்களோ அப்படின்னு சொல்லி கதையில சொல்றாங்க. வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி இங்க பாருங்க ஒரு ஞானப்பழம் இருக்கு, இதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த உலகத்தை சுத்திட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு நம்ம வந்து முருகர் என்ன போனாரு, இந்த உலகத்தை சுத்திட்டு வந்து இருந்தாரு. ஆனா நம்ம தலைவர் பிள்ளையார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு உலகமே நீங்க தான், அப்பா அம்மா தான் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த ஞானப்பழத்தை வாங்கினார். ஃப்ராடு பண்ணி வாங்கிட்டார் அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா, பிள்ளையார் கோச்சிக்காருல்ல. ஸோ வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அண்ணன் கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா இருந்து. ஸோ வந்து என்ன அவரோட பாட்டு ஏதாவது தெரியுங்களாண்ணா, விநாயகரை பற்றி பாடின பாட்டு? ஒரு 10,000 பாடல் இருக்கு. எந்த பாடல் பாடல் நீங்கள் ஏதாவது எடுத்து? ஏதாவது ஒரு பாடல். 9 கோலும் 9 கோலும் ஒன்றாக இருந்தால் பிள்ளையார் பட்டி போகுங்கள். முடிச்சிடலாம், முடிச்சிடலாம். ஸோ வந்து அழகாக சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்காக, நீங்கள் தலைவர் ரசிகர் அப்படிங்கிறதுனால, நான் மட்டும் இல்லைங்க, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாமே தலைவர் ஃபேன் தான். இருந்துட்டு போட்டுனா இப்போ நான் ஒரு பஞ்சு டைலாக் சொல்ல போகிறேன், அதனால் நீங்கள் சொல்லணும். தப்பாக இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க, இங்கே வந்து சாரி கேட்டுக்கிறேன் சரிங்களா. நான் வந்து தலைவர் டைலாக் சொல்லட்டுமா? கண்ணுங்களா, பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கலாக தான் வரும். முயற்சி செஞ்சு பார்க்கலாமா? அதாவது ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா பீஜியம் போடுங்க. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். இது எப்படி இருக்கு? ஸோ வந்து சூப்பராக வந்து சொல்லிவிட்டாரு. வந்து இன்னைக்கு அண்ணாத்தாவோட ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு சூப்பரான நாள், பிள்ளையாருக்கும் சரி, நம்ம தலைவருக்கும் சரி, நமக்கும் சரி, ஜவஹர் டிவிக்கும் சரி, அதை பார்க்குற எல்லாத்துக்குமே சரி, இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். ஸோ எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சொல்லிடலாம் ஓகேவா? வந்து கலக்கலாம் வந்து நம்ம ஆட்டோக்கார அண்ணா முன்னாடி வந்து நிற்கும்போது வந்து சும்மா பேரை கேட்டாலே சும்மா அதுறதில்ல. அதாவது இன்னமும் வந்து கர்ப்பிணிக்கு இலவசம் அப்படின்ற ஒன்றே ஒன்று யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோக்கார அண்ணங்க தான். ஸோ அவங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விஷ் பண்ண போகிறாங்க, அதுவும் தலைவர் ஸ்டைலில். எல்லாரும் விஷ் பண்ணலாமா? ஹாப்பி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி பிள்ளையாருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதை கொண்டாடுற ஜவஹர் டிவி நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் அண்ணாத்தே ஆட்டோ சுதாவின் அருமையான வணக்கங்கள். அன்பன் நண்பரே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகேவா? ரெடி, 1 2 3 4 மரணம் மாசு மரணம் கெத்த வரணும், அதுக்கு நம்ம தான் பிறந்து வரணும். தட்டில் தான் தாங்க, தரையா தான் போங்க, உள்ளார வந்தாக்க பொல்லா தேவைங்க, திமிரா தான் வாங்க, பல்ஜாயிரம் போங்க. அவ்வளோதான். ஸோ அண்ணாமலை படத்தில் நம்ம தலைவர் வந்து எப்படி சைக்கிள் வந்து எப்படி பாட்டு பாட்டி வருவாரோ அதே மாதிரி அண்ணா வந்திருக்காங்க. அண்ணா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ணா உங்கள் பேருண்ணா? குமரவேல். குமரவேலி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து லாஸ்ட் இன்டர்வியூவில் இருந்த ஒரு குமரவேல் அண்ணா தான் வந்திருக்காங்க. அண்ணா இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் இருக்குது. என்ன நாள்? விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி, சரி ஓகேண்ணா. அது எதனால் நான் கொண்டாடுறாங்க? இது கடவுள்லேயே ஒரு பெரிய கடவுள். கடவுள்லேயே ஒரு பெரிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா அது விநாயகர் தான் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து என்ன விரும்பி சாப்பிடுவார்? அவர் விரும்பி சாப்பிட்றது கொழுக்கட்டை. கொழுக்கட்டை, அப்புறம் அப்புறம் சுண்டல், சுண்டல், பொங்கல், பொங்கல், அவுல், அவுல், இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க. சரி ஓகேண்ணா. பிள்ளையாரை பற்றி உங்களுக்கு ஏதாவது பாடல் தெரிந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாடலாம். ஏன்னா பாட்டு பாடலாம் வராது, பிள்ளையார் சிலை செய்வேன். சிலை செய்வீங்களா? ஆகா, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த இவ்வளோ கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமான சூழ்நிலை போயிட்டுருக்கு. இந்த இதை எப்படிண்ணா நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ வந்து இது வீட்டோட கும்புறது தான் நல்லது. வீட்டோட கும்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சிலை செய்கிற அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த இதெல்லாம் விட்டுட்டார். அது என்னென்னா அவருடைய பணம் சம்பாதிக்கிறது அதை பற்றி எதுவுமே பேசலை. வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்ற ஒரு முக்கிய அதுதான் அவசியம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ வந்து எல்லாருமே சேஃபாக வீட்டில் இப்போ விநாயகரை கொண்டாடுங்க, அவர் விநாயகர் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதானா? அப்படி தான், அப்படி தான். ஸோ வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க அப்படின்னு இருக்கணும். அதேமாரி படி என்ன விநாயகருக்கு படைச்சல் பண்ணணுமோ அதுமாதிரி பண்ணிடணும், பண்ணிடணும். ஸோ வந்து இந்த கொரோனா வந்து வந்ததுனால வந்து நமக்கு வந்து சிலையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கொண்டாட முடியல. ஸோ வந்து இது இந்த இது ஏதாவது உங்களுக்கு வருத்தம் ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கா? வருத்தம் ரொம்ப வருத்தம் இருக்குது, இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்கிறாரு. சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னா. ஸோ வந்து நமக்கு வந்து இன்னொரு டார்கெட் ஒன்று இருக்குது. சொல்லுங்கள். ஒரு டைலாக் ஒன்று சொல்லணும். டைலாக் சார், அது சொல்கிற மூடு இல்லை. ஓகே. ஸோ சொல்கிற மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து வேலைக்கு போகிற அவசரத்தில் இருக்கிறாரு. ஸோ அவரை விட்டு நாளைக்கு இல்லைனா எப்பயாவது அடுத்த இடம் வரும்போது நான் கண்டிப்பாக டைலாக் சொல்லாமல் இருக்குமோ? சரிங்களாண்ணா, ரொம்ப நன்றி. ஓகேவா? ஸோ வந்து அண்ணா வந்து பயங்கரமாக இன்டர்வியூலாம் சொல்லிட்டாரு, பாருங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ வேலைக்கு போயிட்டு இருக்கிற அண்ணனை வம்புக்கு இழுத்து அவரை வந்து இன்டர்வியூ எடுத்தோம். ஸோ அற்புதமாக பேசிட்டாரு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு பாட்டுலாம் போடுறாங்களாம்மா, பார்த்தீங்களா? நம்ம ஷோவில் பாட்டுலாம் வர போதாங்க. ஸோ பாட்டை பார்த்துட்டு இந்த ஷோவை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சரிங்களா? ஹாய், ஹலோ
வணக்கம் மக்களே, நம்ம இப்ப இருக்கிற இடம் சேலத்துல தேர்முட்டியில இருக்கோம். வருட வருடம் பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலா போகும். போன வருடம் வந்து இந்த கொரோனா காலகட்டம் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து கொண்டாட முடியாம போயிடுச்சு. இந்த வருடம் திரும்ப வந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுக்கு நம்ம மக்கள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா பல நெறிமுறைகளை கடைபிடித்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம தேர்முட்டியில இருக்கோம். ஸோ தேர்முட்டியில பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சிலை வியாபாரம் வந்து ரொம்ப அருமையா நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து இருக்கக்கூடிய விநாயகர் சிலை வந்து, அதாவது உங்களுக்கு அடி பாத்தீங்க அப்படின்னா கால் அடியில இருந்து 2 அடி வரைக்கும் உயரம் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய அனைத்து விநாயகர் சிலையுமே களிமண்ணால செஞ்ச விநாயகர் சிலை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த நெறிமுறைகள் எல்லாமே பயன்படுத்தி செஞ்ச விநாயகர் சிலைகள் மட்டும்தான் இங்க உங்களுக்கு விற்பனைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த விநாயகர் சிலை எப்படி செய்ய போறோம் அவருடைய அனுபவத்தை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. வாங்க போய் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சிலை வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விநாயகர் சிலையெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடியது. ஸோ என் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காரு, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? எம் பழனிசாமி மேடம். ஓகே, நீங்கள் வந்து விநாயகர் விநாயகர் சிலை வந்து விற்பனை மட்டும்தான் பண்ணுறீங்களா செய்வீங்களா? மொத்தமாக நாங்கள் செய்கிறவங்க, செஞ்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கொடுக்குறவங்க. நாம் காலடியிலேருந்து 3 அடி வரைக்கும் களிமண்ணில் செய்ய முடியும். இப்போ வந்து கவர்மெண்ட்டு வந்து ஆர்டர் போட்டதுனால பிளாஸ்டர் பெரிஸோ அட்டையோ எதுவுமே இல்லாமல் சுத்தமான களிமண்ணில் நம்ம ஏரியிலேருந்து எடுத்து பியூராக களிமண்ணில் மட்டும்தான் நாங்கள் செஞ்சு வியாபாரம் பண்ணோம். காலடியிலேருந்து 3 அடி வரைக்கும் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம. ஓகேங்களா, நாங்கள் வந்து பாரம்பரியமாக அதை செஞ்சிட்ருக்குறோம். இப்போ எங்கள் தாத்தா செஞ்சுட்டு இருந்தார், அப்புறம் எங்கள் அம்மா செஞ்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ நான் செஞ்சிட்ருக்குறேன். இது வரைக்கும் இப்போ 60 வருஷமாக இது கண்டினியூவாக பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் பசங்களுக்கும் நாங்கள் இதை ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் இது ஒன்றும் எங்கள் எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் இது எங்கள் குலத்தொழிலுங்கனால எல்லா பிஸ்னஸ் ஓரம் கட்டிட்டு ஒரு 3 மாதத்துக்கு இதுக்கோசரம் நம்ம செஞ்சுட்ருப்போம். இப்போ கவர்மெண்ட் வந்து 6 அடியிலேருந்து 2 அடிக்குள்ளே விற்கணும்னு சொன்னதுனால அந்த 2 அடி சிலையை மட்டும் இப்போ நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதுவும் மலைகள் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. மலைகள் வந்து இப்போ புயலுங்கிறதுனால ஏகப்பட்ட செஞ்ச பொருளை எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியாமல் தடுமாறிட்டுருக்கோம். சின்ன சின்ன வியாபாரிகளும் கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் ஒரு 10 குடும்பம், அண்ணன் தம்பி சித்தப்பா அவங்களாம் எல்லாமே செஞ்சோம். ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 சிலை செய்வோம் வருஷம் ஒரு ரூபாய். இது வரைக்கும் போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா ஒரு 2,000 சிலை தான் போயிருக்குது. இன்றைக்கி ஒரு பொழுது மட்டும் தான் இருக்குது. இது வாழ்வாதாரமே எங்களுக்கு தான். எங்கள் எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் இதை வந்து வெளியூர் இருந்தாலும் வந்து நாங்கள் சொந்தமாக இதுக்கோசம் கடை ராஜநதி கோயிலில் பாரம்பரியமாக இதை செஞ்சுட்ருக்குறோம். நம்ம இதை பார்த்திங்கன்னா எங்கள் குழாளர் மட்டும்தான், மண்பாண்டவர் செய்கிறவங்க மட்டும்தான். இந்த விநாயகர் சதுர்த்தியை மட்டும் முன்னிருந்து நாங்கள் எல்லா வேலையை விட்டுட்டு வந்து செய்கிறது. நாங்கள் சுத்தமான இது களிமண்ணில் செய்கிறது, ரசாயனம் எதுவுமே கலக்காமல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோ அட்டையோ எதுவுமே இல்லாமல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு ஒரு மாசு கட்டுப்பாடு என்ன சொன்னதோ வாட்டர் பெயிண்ட் மட்டும் தான் அடிக்குன்னு சொன்னாங்க. அதனால் எனாமல் பெயிண்ட்லாம் நாங்கள் கட் பண்ணி ஒரு 5-10 வருஷம் ஆகி போச்சு. இப்போ எப்படி சொல்லணும், வாட்டர் பெயிண்ட்டு சுத்தமான களிமண் பொம்மை இதுதான். காலடியிலேருந்து 2 அடி வரைக்கும் இப்போ நாங்கள் இப்படி இதுக்கு முன்னாடி 10 அடி வரைக்கும் செஞ்சிட்ருந்தோம். 10 அடி களிமண்ணில் செய்ய முடியாது. 3 அடிக்கு மேலே போயிடுச்சுனாவே அட்டையில் தான் செய்வோம். அதுவும் வந்து முன்ன வேறு எதாவது கெமிக்கலில் செஞ்சதுனால அட்டையில் செய்ய சொல்லி கவர்மெண்ட் ஆகணும்னா அதுவும் அதையும் மாற்றிக்கிட்டோம். கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறோம். இதெல்லாம் வந்து பாரம்பரியமான தொழில். இது இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. நேற்றே எங்கள் மலையில் ரொம்ப 6 மணிக்கு பேஞ்சு 10 மணிக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலை உருவாகி போச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா யாரும் வெளியாள் சம்பளத்துக்குலாம் யாருமே எங்கள் குடும்பம் 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு. இன்றைக்கி நினைக்கலாம் இன்றைக்கி ஒரு 50 ரூபாய் ஒரு சிலையை கொடுக்குறோம்னா அது 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த வேலைக்கு உண்டான வேலையை செஞ்சால் தான் அந்த பொருளை நம்ம 50 ரூபாய்க்கு விற்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வெளி மாநிலத்துலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எங்கள் குலத்தொழிலுங்கிறதுனால நாங்கள் யாருமே இந்த இடத்த விட்டு கொடுக்காமல் அதிகாலத்துலேருந்து கடைக்காரங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டெலாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது. இப்போ கடைக்காரங்கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம்னா அவங்களும் நம்ம மனம் இறங்கி அவங்க ஒத்துழைப்பு போட நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். தேர்மட்டிக்கு முன்னாடி இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்ருக்கோம். பல மாதிரியுமா பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ கடந்த வருடம் அதாவது இதுக்கு இப்போ நிறைய கண்டிஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. போன வருடத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது, அது இந்த வருடம் அதே அளவுக்கு இருக்கா இல்லை வந்து ஏதாவது பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கா? போன வருடம் ரொம்ப பாதிப்பு. இந்த வருஷம் முன்னாடியே அரசாங்கம் நம்மளுக்கோசரம் எங்களுக்கு ஒரு வழிமுறை கொடுத்தாங்க. நாங்கள் கேட்டோம், இப்படியே நீங்கள் இதை பண்ணிங்கன்னா எங்களுக்கு எல்லா கடையும் திறந்துருக்கேன், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னோன்னே காலடி 6 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் எங்களுக்கு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் வியாபாரம் பண்ணோம். அதுக்கு மேலே நீங்கள் சிலையை செஞ்சீங்கன்னா சட்டவிரோதமான தெருவில் வச்சு பண்ணுற கும்புற ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பண்டிகை இது பூராமே நாங்கள் நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு இப்போ வீட்டில் வியாபாரம் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பக்தர்களுக்கு ஓசரம் மட்டும் தான் இந்த பிள்ளையரை நாங்கள் இப்போ விற்பனை பண்ணிகிட்ருக்கிறோம். வீட்டுக்கு சேல்ஸுக்கு மட்டும்தான் இதை பசங்களை எடுத்துகிட்டு வீதியில் வச்சு செய்கிற அளவுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுனால பண்ணக்கூடாதனால அதை நாங்கள் விட்டுட்டு கைவிட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ முன்ன கவர்மெண்ட்டுக்கு இது எவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லாமே அட்வான்டேஜாக நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
நம்ம கேட்டது எந்த போலீஸ்காரங்களும் எல்லாருமே நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து யாருக்கும் எந்த மக்களுக்கு எந்த இடங்கள் இல்லாமல் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வரவங்களை கட்டாயம் மாஸ்க் போட சொல்லி சானிடைசர் வச்சு எப்படி செய்யணுமோ அதை முறைப்படி செய்கிறோம். ரெஸ்ஸாக இருந்தோம்னா ஒவ்வொருத்தராக தான் வியாபாரத்தை நாங்கள் பண்ணுறோம். கூட்டத்தை எப்பயுமே பண்ண போகிறதில்ல. நம்ம கொடுத்துருக்கிற வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே கவர்மெண்ட் பல கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கிறோம். நாங்களே எங்கள் குடும்பத்தில் இழப்புகள்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப என்ன கவர்மெண்ட் சொல்லுதோ அதுக்கு மேலே கேரட் நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றணும். கவர்மெண்ட் நம்ம சொல்கிறதோ நம்ம உயிரை நம்ம காப்பாற்றினால் வரவங்களுக்கும் நம்ம சொல்லி ஒவ்வொருத்தரும் கூட்டமாக வச்சு யாருக்கும் நம்ம வியாபாரம் பண்ணுறதில்ல. இது நல்லா போயிட்டுருக்குது. இதில் போன வருஷத்தோடு இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது. ஓகே, நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தீங்க? ஸோ எத்தனை பொம்மைகள் வந்து, அதாவது எத்தனை விநாயகர் சிலைகள் வந்து சேல்ஸ் ஆகும்னு எதிர்பார்த்தீங்க? ஆனால் எந்த அளவுக்கு போயிருக்கு? காலத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 சிலை விற்பனைக்கு இதுக்கு முன்னாடி ஆகிட்டு இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கொரோனா காரணமாக காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30,000 போன வருஷம் 10,000 தான் விற்றுது டோட்டலாக பஜாரில். இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம். எனக்கு பக்தர்கள் எல்லாருமே வர வாடிக்கையாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைச்சி இந்த வழிபாடை வந்து நம்ம இந்து வழிபாடை கண்டிப்பாக இதை வந்து முன்னெடுந்து வீட்டில் வச்சாச்சு சாமி கும்பிட்டு எங்களையெல்லாம் ஊக்கப்படுத்தணும் தான். எங்கள் பாரம்பரியம் அழிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். ஓகே சார், கண்டிப்பாக நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேலம் தேர்முட்டியில் வந்து விநாயகர் சதுர்த்திக்காக பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரங்கள் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. விநாயகர் சிலைகள் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அதுவும் களிமண்ணாலான செஞ்ச விநாயகர் சிலைகள். வாட்டர் பெயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கிடையாது, வாட்டர் பெயிண்ட்னால் பண்ண விநாயகர் சிலைகள் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அப்புறம் விநாயகருக்கு தேவையான குடைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விசிறி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டையாச்சு. இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நம்மளுடைய சேலம் தேர்முட்டியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ஸோ கடந்த வருடம் இல்லாமல் இன்னும் பெட்டராக உங்களுக்கு இருக்கும், இன்னும் நிறைய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜவஹர் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மக்களே, நம்ம வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டோம். அங்கங்கே இன்றைக்கி வந்து மெமிக்ரி பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய கெரியரில் மெமிக்ரி அப்படின்ற ஒன்று பிள்ளையார் சொல்லி போட்டு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தொடங்கியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். என்ஜாய் பண்ணலாம்னு இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம ஜவஹர் டிவியில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே பாருங்கள், யூடியூப்லேயும் சரி அண்ட் நம்ம பிஎல்சி செட்டாப் பாக்ஸ் 67 நம்பர்லேயும் சரி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து நிறைய டேலண்டான நிறைய விஜயஸில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேனலையும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு கிளம்பிடுறேன். மீண்டும் வந்து அடுத்த யாராவது எங்கேயாவது ஏதாவது விசேஷம் நடக்கும், ஸோ அந்த வீடியோவும் எடுத்து நம்ம மக்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஸோ தொடர்ந்து இருந்தீங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிலம்பரசன். லவ் யூ ஆல். டாடா, பாய் பாய்.